Welcome to our channel. இதுக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி போமா சேனல்ல இருந்து கழிவறை இல்லாதவங்களுக்கு விண்வெளி எதற்கு அதற்கு இஸ்ரோ தக்லைஃப் பீப்பிள் கொடுத்திருக்கு வாங்க பாப்போம். ஹலோ வீசலர் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கா ரேண்டம் தக்லைஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராபரி தான் பார்க்க போறோம். இந்த தக்லைஃப் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நான் ஃபுல் டேட்டரோட இப்போ தான் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். 2016 யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிசோரியை சேர்ந்த லாரன்ஸுங்கிற ஒருத்தர் அவர் ஊரில் இருக்க பேங்க் திருட போயிருக்காரு. அவர் பேங்க் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனும் இருந்திருக்கு. ஆனாலும் லாரன்ஸ் அந்த பேங்க்கு தான் போயிருக்காரு. லாரன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 70 வயசாயிருக்கு. அந்த டைம்ல பேங்குக்குள்ள போன லாரன்ஸ் ஒரு பேப்பர்ல அந்த பேங்க் கொள்ளையடிக்க வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்காரு கேஷியர் கிட்ட. அதை படிச்ச கேஷியர் அங்கிருந்து $3000 எடுத்து லாரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வாங்கின லாரன்ஸ் அங்கிருந்து உடனே எஸ் ஆகாம பொறுமையா பணத்தை ஜோப்ல வச்சுட்டு அந்த பேங்க்ல இருந்த ஒரு சீட்ல போய் பொறுமையா உட்காந்துருக்காரு. எப்படி வைஃப் கிட்ட இருந்து தப்பிக்க லாரன்ஸோட பிளான் வேற லெவல்ல. ஆனா இந்த தக்லீஃப் இதோட முடியல. இதை கேட்ட ஜட்ஜ் ஓ அப்படியாண்டு லாரன்ஸ் பேங்க திருட முயற்சி பண்ணதுக்காக, அதாவது அவர் வைஃப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திருடின மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டதுக்காக தண்டனையா 6 ஹவுஸ் அரெஸ்ட் கொடுத்துட்டாரு ஜட்ஜ். அதாவது 6 வைஃப் கூட வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. And sat down in the bank lobby, said he wanted to be in a jail cell because he didn't want to be around. The judge could hear all of the facts and say, well, I am sentencing you to house arrest, to house arrest. நீங்களே பாருங்க. உலகம் 8 மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க. ஒன்றுமில்லை. அதுக்காக நம்ம இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டாப் பண்ணணும்னா அது ஒரு பெரிய தவறான விஷயம். ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப
ஹெல்ப் பண்ணுவோம். இங்க இருக்கவும் இந்த மாதிரி நெகட்டிவா பேசினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்க இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரதான்னு சொல்லி ஒரு ஆதங்கம் தான், இந்தியா மேல இருக்க ஒரு அக்கறை தான். ஆனா இதே மாதிரி நெகட்டிவா பிரிட்டன் நியூஸ் சேனல்ஸ்ல பேசியிருந்தாங்க, இந்தியாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையில அவங்க இருக்க நிலைமையிலன்னு சொல்லி பேசியிருந்தாங்க பிரிட்டன் நியூஸ் சேனல்ஸ் தான். அக்கறையும் தெரியல, ஏதோ ஒரு ஒன் மந்த் தான் தெரிஞ்ச மாதிரி இருந்து. சோ இந்த தக்லீஃப் நம்ம டீடைலா பாக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து 2014 மங்கோலியான் இஸ்ரோ வேர்ல்ட்லயே ஃபோர்த் கண்ட்ரியா மார்ஸோட ஆர்பிட்ல சேட்டலைட் கூட நிப்பாட்டி இருந்தாங்க. எல்லா கண்ட்ரீஸும் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் மூணாவது அட்டம்ல கொண்டு நிப்பாட்டிட்டு இருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டம்ல கரெக்டா அந்த வெயிட்டிருச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. சேட்டலைட் இது இந்தியா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம் அந்த டைம்ல. ஆனா இந்த விஷயத்துல நியூயார்க் டைம்ஸ் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு மாட்ட புடிச்சிட்டு ரூம் கதவு தட்டற மாதிரியும் அந்த ரூம்ல எலைட் ஸ்பேஸ் கிளப் இருக்க மாதிரி, அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றவங்க உயர்ந்தவங்க அந்த ரூம்ல இருக்க மாதிரி, அவங்க நியூஸ் பேப்பர்ல இந்தியா மார்ஸ் மிஷனை பத்தி படிக்கிற மாதிரி, அவங்க டோரை தட்டி இந்தியா ஹெல்ப் கேட்கற மாதிரி ஒரு கார்ட்டூனை இந்தியாவை ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நியூயார்க் டைம்ஸ். அப்பவே இந்தியாவில் ஒரு ஒன்பதுல இருந்து இந்த கார்ட்டூனை போட்டிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ். ஆனா இதுக்கு இந்தியாவோ இல்ல இஸ்ரோ எந்த எதிர்ப்பும் பெருசா அப்ப கொடுக்கல, எந்த ரிப்ளையும் கொடுக்கல. ஆனா யூஎஸ் பொதுமக்கள் இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நியூயார்க் டைம்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்பவே. ஆனா இதுக்கு 2017ல இந்தியால இருந்து ஒரு ரிப்ளை வந்திருந்தது. என்னன்னா 2017ல இஸ்ரோ திரும்ப ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த ராக்கெட்ல பல நாடுகளோட 104 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்ல வச்சு சக்சஸ்ஃபுல்லா அனுப்பியிருந்தாங்க ஆர்பிட்டுக்கு இந்தியா. இது அந்த டைம்ல ஒரு ரெக்கார்டாவே மாறிச்சு, ஒரே ராக்கெட்ல 104 சேட்டலைட் வச்சு இந்தியா சக்சஸ்ஃபுல்லா அனுப்பிட்டாங்கன்னு. இந்த டைம்ல தான் நியூயார்க் டைம்ஸ் அப்ப பண்ணதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்ப ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அப்ப அவங்க போட்டிருந்த கார்ட்டூனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப அந்த எலைட் ஸ்பேஸ் கிளப்ல இந்தியா இருக்க மாதிரி, இந்தியா அவங்க பண்ண ரெக்கார்டே அவங்க திரும்ப நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்க மாதிரி, வேற கண்ட்ரீஸ்ல இப்ப அந்த டோரை தட்டி சேட்டலைட் உங்க ராக்கெட்ல அனுப்புங்கன்னு சொல்லி இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணி நியூயார்க் டைம்ஸ் ட்ரோல் பண்ணிருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. சரி, இந்த சம்பவத்தோடு முடிஞ்சது, என இந்தியா குறைச்சி அடப்பட மாட்டாங்கன்னு பார்த்தா, ஆனால் இன்னும் முடியல. இது சந்திரயான் 3 சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கு பிரிட்டிஷ் நியூஸ் சேனல்ஸில் பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு, எதுக்கு இந்தியா இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்தியாவில் நிறைய பாவர்ட்டி இருக்காத வறுமை இருக்குது, இந்தியாவில் இன்னும் நிறைய பேர் டாய்லெட்டே இல்லாமல் இருக்காங்க, உங்களுக்கு இந்த அக்கறைலாம் வருமோ நியூஸ் சேனல்ஸ்லாம். India's space agency will launch a spacecraft. There is a huge debate about a country like India investing so much in space. What does India hope to get out of this? Country that has extreme poverty, I think more than 700 million Indians don't have access to a toilet. அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுல ஒரு பிரிட்டிஷ் சேனல் இன்னொரு ஸ்டெப் மேல போய், நாங்க 2015ல இருந்து இந்தியா வளர்ச்சிக்காக கொடுத்த 2.3 பில்லியன் பணத்தை திருப்பி கொடுங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க இத்தனை வருஷமா. அவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறம் நம்ம இந்திய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம், ஓ அப்படியான், 250-300 வருஷமா எங்க கிட்ட இருந்து கொள்ளையடி 45 டிரில்லியன் பணத்தை நீங்க முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லி ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் நியூஸ் சேனல்ஸ் இப்ப ஒரே அடி அமைதி ஆயிட்டாங்க. There is a huge debate about a country like India investing so much in space. What does India hope to get out of this? Business வெச்சிராங்க போட்டுருக்காங்க. Poverty, I think more than 700 million Indians don't have access to a toilet. இந்த பாத்தியா? Congratulate India on landing on the dark side of the moon. I would also like to now invite India to return the £2.3 billion foreign aid money that we sent them between 2016 and 2021. We should not be giving money to countries with a space program. As a rule, if you can afford to fire a rocket at the dark side of the moon, you shouldn't be coming to us with your hand up. Since 2015, the UK has given no financial aid to the government of India. Now, India has landed on the moon and British influencers say, return our aid money. Let's start with the colonial loot. Return that money first. And we have the bill. Some $45 trillion. That's what Britain looted from India between 1765 and 1913. And this is just an estimate. The actual figure could be much higher. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இல்லை ஃபஸ்ட்டு விஷயம், இப்போதான் உங்களுக்கு தெரியுதா நாங்கள் கஷ்டப்படுறோம் இது பாடுறோம். ஏன் எங்கள்கிட்ட இருந்து சுவாண்டின்னு போகிறப்ப தெரியலையா? அப்பயும் நாங்கள் ஏழையாக தானே இருந்தோம், கஷ்டம் தானே பட்டோம். அப்போலாம் சுவாண்டின்னு போனீங்களே, அப்போலாம் அக்கறை வரல. இப்போ நாங்கள் சாதிச்சிட்டோம், உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிட்டோம். அந்த காண்டு அந்த வைத்தறிச்சல் தெரியுது நல்லாவே. நீ பேசுகிறப்போ உணர் வைத்தறிச்சலும் பொறாமையும் அப்படியே தெரியுது, அப்படியே படம் போட்டு காட்டுது எங்களுக்கு. அவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கிறீங்க, அது புரியுது. இப்போ இங்கே அவ்வளோ இது இல்லாமல் ராக்கெட் அவசியமான்றது ஒரு இடத்துல ஓகேவா இருந்தாலும், எனக்கு என்னென்னா இப்போ மற்ற நாடுகளில் வந்து எல்லாம் வளர்ந்த நாடு தானே, எல்லாம் இருக்குல்ல, ஆனால் ராக்கெட் விட முடியல. இங்கே ஒன்றுமே இல்லாமல் ராக்கெட் விடுறாங்க. நீங்கள் எல்லா வசதி இருந்தும் எல்லாம் பண்ணியும் உங்களை ராக்கெட் கூட விட முடியல. நீங்கள் தானே அப்படியே பெருமை வச்சுறீங்க, நாங்களாம் எல்லாமே கரைச்சி வச்சவங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போய் அது ஒரே இதில் லேண்ட் பண்ண வேண்டி தானே அதை நாங்கள் பண்ணோம்ல. அப்போ அதை பார்க்கணும். அந்த வயிற்றுச்சல் ஏன் உங்களுக்குன்னு எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஈக்குவலாக செஞ்சு காட்டு, பதிலுக்கு வந்து இது பண்ணோமா அதை விட நம்ம பண்ணணும்னு செயலில் காட்டு, வாய் பேசக்கூடாது.
நாங்கள் ஒன்றும் வாய் பேசலை, நீ இத்தனை நாள் எங்களை பேசிகிட்டு இருந்த, எங்களை அடிமையாக வச்சுருந்த, நாங்கள் எதுக்குமே வாய் தரலை. ஏன்னா நாங்கள் செயலை செஞ்சுட்டு பேசணும்னு வந்துச்சு, அதே மாதிரி செயலை செஞ்சுட்டு தான் பேசுகிறோம், வாய் பேசிட்டு சும்மா உட்காந்து பாரு. அவங்களோட இயலாமை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சில்லறத்தனமாக இருக்கு, அந்த மாதிரி பண்ணுறது, அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் அவனு பண்ணுறாங்க பாருங்க. அந்த வாய்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தியா, அப்படியே கேளுங்க. இந்தியாவை என்னமோ இவன் என்னவோ இந்தியா வாழ்த்து விட்டு நாங்கள் என்னவோ வாழ்ந்த மாதிரி, என்னவோ இவன் கொடுத்து, நீ வந்து என் கம்பெனி தான் நடத்திருக்க, எங்களுக்கு ஒன்றும் ஃபண்டு பண்ணல, நீ அதை நடத்தி உனக்கு லாபம் தான் அதே தவிர எங்களுக்கு அதனால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அதற்கே நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற, அப்போ எங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிற, அதெல்லாம் கூடு அப்பாட்டாடி கவுச்சி பண்ணிடுறாங்க. அடுத்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த தகவலை பயங்கரங்க, அது பொண்டாட்டிக்காக பயந்து போய் சரி இப்போ நிம்மதியாக போய் ஜெயிலியாவது இருக்கலான்னு பார்த்தா ஜட்ஜி அதுக்கு மேலே குத்துட்டாரு. இப்போ இவனுக்கு தம்பிக்கிறதுக்காக திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணனா என்ன பண்ணுறது, அப்போ இவன் வந்து மறக்காத மாதிரி தண்டனை கொடுக்கணும், திரும்ப அவன் பொண்டாட்டிக்கிட்டே விட்டாதான், இவன் திரும்ப திருடினா ஜெயிலில் போட மாட்டாங்க, அவன் பொண்டாட்டி தான் மாட்டிப்பாங்கன்னு சொல்லி திருடாமல் இருப்பான், இந்த மாதிரி செய்யலாம் செய்யாமல் இருப்பான்னு ஜட்ஜி அதுக்கு மேலே ஒன்று யோசிச்சு ஒரு தகவல் இது கொடுத்தாரு. பயங்கரமாக இருந்தது அது. ஆனால் எனக்கு பாவமாக இருந்தது, அவரே தப்பிக்கணும் தான் பண்ண, ஜெயிலுக்கு கூட போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்காது, ஒரு பிரஷர் தானே, திரும்ப அந்த பிரஷர் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி போய் போராடி டைவர்ஸ் வாங்கினா அதை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா தப்பு தான். பட் என்ன நினைக்கிறது, பாவம் தான் மனுஷன், 70 வயசுல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அப்பயே அவருக்கு பிரச்சனைனா கஷ்டம் தான், என்ன பண்றது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.